Hello friends, நம்ம இந்த வீடியோல பலக்கா கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்காக தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை ஒண்ணும் பாதியமா மிக்ஸில அரைச்சி கடாயில எண்ணெய் விட்டு அந்த வெங்காயத்தை பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கு அப்புறம் தக்காளிய ஜூஸ் ஆக்கி அந்த ஜூஸையும் வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சோம்புத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், குழம்பு மிளகாய்த்தூள், பெப்பர் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தோல் சேவி கட் பண்ணி தனியாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்ட பலாக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணீர் விட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் மூடி கொதிக்க விடுங்க. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் இறக்கினா சுட சுட பலா கிரேவி ரெடி. இதில் இன்னும் தண்ணி சுண்டலை, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறேன். இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிரேவியை இட்லி, தோசை, சப்பாத்தி கூடையும் வச்சு சாப்பிட்லாம். ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.